கீதா வாமா. சார், சார், ஐயா. என்னையா வேணும்? என்ன வேணும் உனக்கு? தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்ப வேண்டியது. ஐயா, நந்தா எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பையன் ஐயா. அவன் தங்கச்சி ஐயாரும் நாலு பேர் ரேப் பண்ணி கொன்னுட்டாங்க ஐயா. ரேப் பண்ணி கொன்னுட்டாங்களா? நம்ம ஊர்ல உள்ள மாங்கா தோப்புல. பாவம், 19-20 வயசு கூட இல்லையா. ரேப் பண்ணி அந்த பொண்ணை எரிச்சே கொன்னுட்டாங்க ஐயா. இந்த மாதிரி திருட்டு பசங்க கூட இருக்காங்களா? ரேப் பண்றத பண்ணிட்டானுங்க, எதுக்கு எரிச்சு கொள்றானுங்க? 19 வயசு கூட இல்லன்றீங்க. இன்னும் 2 வருஷம் போனா எவ்வளவு அழகா இருப்பா. என்ன பேசுறீங்க சார்? என்ன பேசுறேன்னு கேளுடா எருமை. அவதான் இறந்துட்டால, இவன் தான் பைத்தியம் ஆயிட்டானே. கேஸ் போட்டு என்னடா பண்ண போறீங்க? நாலு பேரும் நாலு கோட்டர் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் தூங்குங்க. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே மறந்துடும். அப்படி எல்லாம் பேசாதீங்க சார், எங்களுக்கு தங்கச்சியா. அப்புறம் எப்படி பேசணும்டா? யாரோ நாலு பேர் வந்தானுங்களாம், மாந்தோப்புக்குள்ள வச்சு ரேப் பண்ணி கொன்னுட்டானுங்களாம். அவனுக்கு யாரும் தெரியாதான். கதை சொல்றீங்களாடா நீங்க, திருட்டு பசங்களா. இவனை இப்படி பைத்தியமாக்கிட்டு ஊர் மக்கள்லாம் திருவிழால இருக்கிறத தெரிஞ்சு நீங்களே அவளை இழுத்துட்டு போய் ரேப் பண்ணி கொன்னிருக்கீங்கடா. அதை என் கான்ஸ்டபிள் பாத்துருக்கான். என்னடா? ஆமா சார். டேய், நீ பாத்தியாடா? என் காலரிய பிடிக்கிறியா? டேய், லத்தே குறா. ஸ்டேஷனுக்குள்ள வந்து என்னையா அடிக்கிறீங்களாடா? உங்களை வாழ்க்கை முழுக்க வெளியவே விட மாட்டேன். எல்லாரையும் எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு சார். அவங்க கேஸ கூட நீங்க எடுத்து பார்க்க வேண்டாம். பாவம் சார், நான் உங்க கால கூட விழுறேன். அவங்களை விட்டுருங்க சார். அவங்க கேஸ் கொடுக்காம நான் பாத்துக்கிறேன் ஐயா. ஐயா, நான் பாத்துக்கிறேன் ஐயா. இறந்து போயிட்டா சார். இவனையும் விட்டுட்டு எங்களால இருக்க முடியாது சார். எங்களுக்கு இந்த கேஸ் எல்லாம் வேணாம். எங்களை விட்டுருங்க சார். எங்களை விட்டுருங்க சார். உங்க போனுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டத்துல வந்தாங்க. என் டார்ச்சருக்கு பயந்து எந்த கேஸும் வேண்டாம்னு அவனுங்க ஓடி போயிட்டானுங்க. இனி எவனும் கேஸ்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வர மாட்டானுங்க. நல்ல வேலை பண்ணிருக்கீங்க சார். நாளைக்கு அவன் சரியாயிட்டானா அவன் என்ன கொன்னுடுவான் சார். கொன்றுங்க சார், அவனை கொன்றுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்கறேன். சீதாவை வாழ்க்கை முழுக்க உங்க காலடியிலேயே விழ வைக்கிறேன். கொன்னுடுங்க சார், அவனை கொன்னுடுங்க. Thank you.
என்ன நடக்குது வெளிய? என்ன சத்தம் அது? என்னடாச்சு உனக்கு? என்னாச்சு உங்களுக்கு? என்னடாச்சு? சார் வந்துருச்சா? பொண்ணு ரெடி சார். போ வாங்க சார். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு மிஸ் சரி சார். என்ன? ஓகே சார். இருட்டில் உட்காந்துட்டு இருந்தா எனக்கு எதுவுமே தெரியாது. லைட் போட்டுக்கலாமா? வெக்கப்பட்டதெல்லாம் போதும். உன் முகத்தை நான் பார்க்கணும். சீதா, இவ்வளவு நாளா எங்க போயிருந்த? உன்னால நான் பைத்தியம் ஆயிட்டேன். அதிர்ஷ்டம் இருக்கு எனக்கு. உன்னை காதலிச்சவன் இருக்கானா இல்ல போயிட்டானா? வர்றான்டா. என்ன விட்டுறா? சொல்றா, சொல்லுடா நாய. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் பண்ணதெல்லாம் ஒரே ஒரு தப்பு மட்டும்தான். சீதா எனக்கு வேணும்னு நினைச்சேன். வேற எந்த தப்பும் நான் பண்ணல. அந்த தப்பு மட்டும் தானே நான் செஞ்சேன். டேய், நான் வேற எதுவுமே பண்ணலடா. என்ன விட்டுறா? என்ன? ஹலோ தம்பி, அந்த இடத்தோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நீ நேர்ல வரணும்டா. எப்ப வரணும்? நீ நாளைக்கே வரணும்டா, இல்லனா அந்த இடம் நமக்கு இல்லாம போயிடும்டா. சரி வர. மறந்து போயிடாத, மறக்காம வந்துடும். என்ன விட்டுருங்க சீதா, அவங்கிட்ட சொல்லு. நான் எதுவுமே பண்ணல. என்ன விட்டுருங்க. Thank you.
சொல்றா, என்ன நடந்துச்சுன்னு சொல்றா, சொல்ல சொல்ற சொல்ற சொல்ற. சிட்டில இருந்து நாலு பசங்களை வர சொன்னேன், அவனுங்க கொண்டுட்டானுங்க. இந்த நேரத்துல யாரா போன? வாய முறிட்டு ஓலமா நில்லுங்க. அற்புதமான ஏற்பாடு பண்ணிருக்கேன் உங்களுக்கு. காட்டுல இருக்காங்க, காத்திருந்தா கிடைக்காது. நல்ல பொண்ணுங்க, சூப்பர். அங்க என்ன வேலை இருந்தாலும் முடிச்சிட்டு உடனே வாங்க. இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தா வராம இருப்போமா? நான் இப்பவே வரேன். வாங்க வாங்க.